ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹால், அதாவது தீபாவளி ஷாப்பிங் ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, அதனால தான் நான் இது போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னால் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எதுவுமே எடுக்கலை, அதாவது கலெக்ஷன்ஸ் எதுவுமே அதிகமாக எடுக்கலை. ஸோ நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால அவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் ஃபஸ்ட் எடுத்து வச்சிடுறேன். ஸோ மூணு பேக்லேயும் என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த விதமான கலெக்ஷன்ஸுமே நான் எடுக்கவே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்னு எதுவுமே நான் எடுக்கவே கிடையாது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இதோட கட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு, அதாவது சாயோட அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் தான். ஸோ இது வந்துட்டு கிழிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தைக்க கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு என்ன ப்ராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பை டர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு மாடலு. ஆனால் இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது டிசைன் பை டர்க்கி. ஸோ இது பீஸ் வந்துட்டு ஒரு மீட்டர் வந்துட்டு 450, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இது எடுத்திருக்கோம். ஸோ ஏற்கனவே ரெண்டு தடவை நம்ம போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே, நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி இந்த தடவை எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஒன்று பீஸு. ஸோ இந்த பீஸும் அதே மாதிரி தான் டிசைன் பெட்டு வைக்கி, பட் ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 790 ரூபா ஒரு மீட்டரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் சைடு. ஸோ இந்த பக்கட்டும் வந்துட்டு நமக்கு கலர் இருக்குது, அந்த பக்கட்டும் கலர் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் வந்துட்டு நமக்கு டெய்லர் வந்துட்டு கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே போட்டுக்கிற மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சிங்கிள் சைடு தான், ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நல்ல ஃப்ளாரல் டிசைன் போட்டு நல்ல ஒரு அவுட்ஃபிட்க்கு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாத் வந்துட்டு அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நான் தான் செலக்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேறு எதுவுமே எடுக்கல, ஜீன்ஸு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு லுங்கி அப்புறம் இன்னும் வேறு எதுவுமே எடுக்கல. எல்லாமே வந்துட்டு அவங்க தனியாக போய் அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு ஸோ எனக்கு எடுத்தது நான் காட்டிடுறேன், தம்பி இதை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு. ஸோ ப்ளவுஸ் பிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நான் ப்ளவுஸ் பிட் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் அம்மா யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம எடுத்தோன்னா குத்தும். ஸோ போட்டுக்கவே முடியாது, எரிய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இந்த பீஸ் அப்படி கிடையவே கிடையாது. இது வந்துட்டு காட்டனு. ஸோ நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு குத்தவே குத்தாது. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இது அம்மா யூஸ் பண்ணனால நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இதில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அக்காவுக்கு அம்மாவுக்கு ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் எடுத்திருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் கூட நமக்கு குத்தாமல் காட்டன் மெட்டீரியல் இருக்கனால கண்டிப்பாக எல்லாருனாலையும் வியர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இதை சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு மெட்டீரியலோ ஒரு கிளாத்தோ குத்துச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை தூரம் போட்டுருவேன் அதனால. ஸோ அடுத்தது வந்துட்டு சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கல, நான் ஜஸ்ட் வந்துட்டு ஷிஃபான் மெட்டீரியலில் வந்துட்டு ஒரு 4 பீஸ் மெட்டீரியல் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளாரல் டிசைன் தான் எல்லாமே. ஸோ இதில் வந்துட்டு டிசைனோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே கலர் வேரியேஷன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஃப்ளாரல் டிசைன்ஸ், அவ்வளோதான். ஸோ இது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீஸோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 570 ருபீஸ். எல்லாமே ஒரே மெட்டீரியல், அதனால் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாரதாஸில் மட்டும்தான் எடுத்திருக்கேன், திருச்சி சாரதாஸில். அப்புறம் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த கலர் இல்லை, அதாவது நான் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய 4 பீஸோட கலருமே என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ அதுக்காகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பீஸோட ப்ரைஸும் 570. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைட் எல்லோ கலர் ஒன்று எடுத்திருக்கேன், இதோட ப்ரைஸும் 570 ருபீஸ் தான். இதுவும் ஃப்ளாரல் டிசைன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் என்கிட்ட கிடையாது, ஃபோட்டோவில் இருக்க கலர் கிடையாது, நல்ல ஒரு பிங்கிஷ் கலரு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் பிங்க் கலர் ஷிஃபான் மெட்டீரியலில் வந்துட்டு ஒரு சுடிதார் மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா
டாப்ஸு. ஸோ ஒரு நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு காட்டன் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷிஃபான் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. கலர் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஃபேட் ஆகாது, அண்ட் நமக்கு எரிச்சல் இருக்காது, அண்ட் நமக்கு போட்டிருக்கதே தெரியாது, லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு பேண்ட்டு, பேண்ட் மெட்டீரியல் வந்துட்டு குத்தும் சில மெட்டீரியல்லாம், பட் ஆனால் இது குத்தாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஷைனிங் சில்காட்டாக இருக்கும், பட் ஆனால் இது குத்தாது. அண்ட் ஷால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இந்த ஷிஃபான் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மெட்டீரியல்லே சுடிதார் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் எப்போ நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதை தான் எடுப்பேன். ஸோ இது வீட்டு யூஸ்க்கு, டெய்லி வேர்க்கு, அண்டு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் போட்டு போகணுன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஸோ இந்த பிங்க் கலர் ஒன்று, அப்புறம் இந்த பிரைட் எல்லோ கலர் ஒன்று. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே மேட்ச் அண்ட் மேட்ச் தான், எல்லாத்துக்குமே ஈக்குவல் கலர் தான். இப்போ எல்லோனா உள்ளுக்குள்ள பேண்ட் எல்லோ, ஷால் எல்லோ, பிங்க்னா பேண்ட் பிங்க், ஷால் பிங்க், எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு லைட் ப்ளூ கலர், அப்புறம் வந்துட்டு ஒரு சாண்டில் கலர். ஸோ எதுவுமே வந்துட்டு என்கிட்ட இல்லாதது. அண்ட் இந்த ப்ளூவில் மட்டும்தான் கொஞ்சம் டிசைன் எனக்கு பிடிக்கல, பட் ஆனால் கலர் நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு எனக்கு எடுக்கக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல். ஸோ வேறு எதுவுமே எடுக்கல நான். நிறைய பேர் வந்துட்டு பட்டுப்புடவை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு சாரீஸ் இடையில எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வ்ளாகில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை, பட் கண்டிப்பாக நான் எடுத்தேன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு தம்பி இதை நம்ம பார்த்துடலாம். எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பட் தம்பிக்கு வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த தடவை இருந்துச்சு. ஸோ வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு தம்பிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு பனியன் கிளாத்தில் வந்துட்டு பேண்ட்டும் டீஷர்ட்டும். ஸோ பேண்ட் இந்த மாதிரி இப்போ போடுறதுக்கு தான் தம்பி ரொம்ப லைக் பண்ணுறான். அதனால் வந்துட்டு தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேண்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்துட்டு டீஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா கலெக்ஷன் மாதிரி இருக்கும், மேலே வந்துட்டு கேப் போட்டிருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல், ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு பனியன் கிளாத், அண்ட் ஃபுல் ஸ்லீவ் இருக்குது. ஸோ கார்னரில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, நல்ல பார்டரு நல்லாயிருக்கு, அண்ட் அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் ஒரு ஜீப்ரா டைப்பில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 370 ருபீஸ் தான், ரொம்ப வந்துட்டு சீப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டு. நான் அங்கே போய் எடுத்ததுலேயே ஃபஸ்ட்டு செட்டு இது தான், இதை கையில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், நிறைய டிஷர்ட்ஸ் பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரைஸை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்துட்டு ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் 2 பீஸ் மட்டும் எடுத்தேன் நான். ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர் டெனிம் லுக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ இது ப்ளூ பேட்டர்னில் இருக்குது, அண்ட் ரவுண்ட் நெக்கு. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350 ருபீஸ் வருது. ஆஃபர் கிடையாது, பட் ஆனால் அவங்க ஆஃபர்னு போட்டு வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம போய் எடுக்கும்போது இது 200-250க்கு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அப்புறம் வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி செலக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு தம்பிக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஸோ வச்சு ஒரு வருஷம் கழித்து போடுற மாதிரி சில பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தோன்னே வந்துட்டு பிடிச்சிடும், பட் ஆனால் அது வந்துட்டு மிஸ் பண்ணவே தோணாது. ஸோ அது பெரிய சைஸாக இருந்து, சின்ன சைஸாக இருந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். பெரிய சைஸாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக நான் கிராப் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம போய் தேடி பார்க்கும்போது இந்த பீஸ் நமக்கு கிடைக்காது. அதனால் நான் எப்போவுமே அவனுக்கு நான் வந்துட்டு வாங்கி நான் வச்சுக்குவேன். ஸோ அவனுக்கு எப்போ கரெக்டாக இருக்கோ அப்போ நான் போட்டு எடுக்குவேன். அதே மாதிரி தான் நான் அவனுக்கு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இந்த வருஷமும் நான் அப்படி தான் பண்ணேன். இவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. 400 ருபீஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு டேங்கி ஆரஞ்சு கலர் மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், பார்க்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு 5S5 அப்படின்னு சொல்லிட்டு ரேசிங் தீம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் பாக்கெட்லாம் கிடையாது, சும்மா டிசைனுக்கு மட்டும் ஃபுல் ஸ்லீவு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக 1 வருஷம் தேவைப்படும் இதை போடுறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அண்ட் கலர் உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதனால தான் இதை நான் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்டன் பேண்ட்டை. ஸோ நான் ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன்,
ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 650 ரூபீஸு. ஸோ இது வந்துட்டு ஒரு கிட்ஸ் கலெக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கிரே கலரில் வந்துட்டு ஒரு காட்டன் பேண்ட்டு. இவன் கிட்ட ஜீன்ஸ் இருக்குது, பட் ஆனால் காட்டனில் இந்த மாதிரி ஜீன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு கார்கோ டைப்பில் வந்துட்டு நிறைய பேண்ட்ஸ் வந்துட்டு கார்கோ டைப்பில் தான் இருந்துச்சு இங்கே இந்த டைமு. பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு நிறைய பேக்கெட்ஸ் வச்சு கொச்ச கொச்சன் இருக்கிறத விட இது மாதிரி நீட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மெயின் ட்ரெஸ்ஸு. ஸோ தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் இது. ஸோ எனக்கு வந்துட்டு தம்பிக்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி போடவே மாட்டான், ரொம்ப சிம்பிளாக தான் அவன் எப்பயுமே போடுவான். இந்த மாதிரி ஒரு கோட் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டாலே அவன் கத்த ஆரம்பிச்சிருவான், எனக்கு வேண்டாம், எனக்கு கழுட்டு விடு, கசகசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு நான் போடவே மாட்டேன். பட் திஸ் டைம் நான் ரொம்ப வந்துட்டு எப்படியாவது அவனுக்கு நான் போட்டு பார்க்கணும், ஸோ 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த தடவை நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு நூல் சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு நூல் சைஸ் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு நூல் சைஸ் அதிகமாக இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதோட பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ப்ளூ கலர் பேட்டர்ன். இவனுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ப்ளூ கலர் தான் அமையும், அதுவும் நேவி ப்ளூ தான் அமையும் இவனுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ட்டு தான், பட் ஆனால் அதுலேயே வந்துட்டு டபுள் கோர்ட் மாதிரி தெரியும், அட்டாச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ப்ளஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஷர்ட், ஸோ 3 ஸ்டெப் ஷர்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, பசங்களை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ அப்புறம் வந்துட்டு அழகாக ஒரு பவ் வச்சிருக்கு, அப்புறம் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவு, அப்புறம் வந்துட்டு பேட்டர்ன் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு இதுக்கு முன்னால் இன்னொரு பீஸ் பார்த்தேன், பட் ஆனால் அதுக்கு எனக்கு சைஸ் கிடைக்கல, அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ண துணிமணிகள். ஸோ வேறு ஏதாவது நான் தீபாவளிக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காட்டுறேன். தம்பிக்கு ஒரு ஸ்லிப்பர் எடுத்தேன், பட் ஆனால் ஸ்லிப்பர் கீழே இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது, வீடு பூட்டியிருக்கு. ஸோ நான் இன்னொரு வ்ளாகில் இல்லை தீபாவளி ட்ரெஸ்ஸிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நான் அவனுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்லிப்பரையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வேறு ஏதாவது இடையில நான் எடுத்தேன்னா அது வந்துட்டு ஒரு ஹால் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.